இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். டிடிவியை துடை தெரிந்த தங்க தளபதி, 28 வருட வைராக்கிய பின்னணி, தோல்விகளை தோற்கடித்த டிடிஎஸ், தங்க தமிழ்ச்செல்வன் வென்ற கதை, தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்த தேனி. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 40-40 வென்று சாதனை படைத்துள்ளது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும். அந்த வகையில் தேனி பாராளுமன்ற தொகுதியையும் ஆளுங்கட்சியான திமுக தக்க வைத்துள்ளது. இந்த தேனி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியகுளம், போடி, கம்பம், ஆண்டிப்பட்டி மற்றும் மதுரை மாவட்டத்தில் உள்ள உசிலம்பட்டி, சோழவந்தான் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதியை கொண்டதுதான் தேனி பாராளுமன்ற தொகுதி. இதில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா போட்டியிட்டு வென்ற தொகுதியாகும். அதுபோல் போடி தொகுதியில் முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்டு வென்றும் இருக்கிறார்கள். அதுபோல் டிடிவி தினகரன் முதன்முறையாக தேனி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு எம்பியாக வெற்றி பெற்றார். அந்த அளவுக்கு இந்த தொகுதி நட்சத்திர அந்தஸ்தும் பெற்றுள்ளது. இத்தொகுதியை கடந்த முறை திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரசுக்கு ஒதுக்கியதன் பேரில் இவிகேஎஸ் இளங்கோவன் போட்டியிட்டு குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் ஓபிஎஸ் மகனான ஓபிஆரிடம் தோல்வியை தழுவினார். ஆனால் இந்த முறை காங்கிரஸ் இத்தொகுதியை கேட்க ஆர்வம் காட்டவில்லை. அதனால் ஆளுங்கட்சியான திமுக இத்தொகுதியில் போட்டி போட முடிவு செய்ததன் பேரில் தேனி வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான தங்க தமிழ்ச்செல்வனை வேட்பாளராக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். ஆனால் அமமுகவில் இருந்து கடந்த சில வருடங்களுக்கு முன்புதான் தங்க தமிழ்ச்செல்வன் திமுகவில் ஸ்டாலின் முன்னிலையில் ஐக்கியமானார். அதிமுகவில் இருந்து தினகரன் 2016 ஆண்டில் ஓரங்கட்டப்பட்ட போது அவருடன் சென்ற 18 எம்எல்ஏக்களில் தங்க தமிழ்ச்செல்வனும் ஒருவர். இதனையடுத்து தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எனும் கட்சியை தொடங்கினார். அதில் மாநில அளவிலான கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பையும் கொடுத்தார். இதனையடுத்து 2019 தேனி மக்களவை தொகுதியில் அமமுக சார்பில் நிறுத்தப்பட்டார் தங்க தமிழ்ச்செல்வன். ஆனால் தேர்தலில் தங்க தமிழ்ச்செல்வன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். இதனையடுத்து டிடிவி தினகரனுடன் ஏற்பட்ட கருத்து மாறுபாட்டால் அவர் அமமுகவை விட்டு விலகி திமுகவில் இணைந்தார். அதைத் தொடர்ந்துதான் கட்சி வளர்ச்சிக்காக தேனி மாவட்டத்தை 2 பிரித்து வடக்கு மாவட்ட செயலாளராக தங்க தமிழ்ச்செல்வனையும், தெற்கு மாவட்ட செயலாளராக கம்பம் ராமகிருஷ்ணனையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். இந்த நிலையில் முன்னாள் முதல்வரான ஓபிஎஸ்ஐ எதிர்த்து அரசியல் செய்து கொண்டு கட்சியையும் வளர்த்து கொண்டு தொண்டர்களையும் அரவணைத்து வந்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஓபிஎஸ்ஐ எதிர்த்து போட்டியிட்டு குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். அப்படியிருந்தும் தொய்வில்லாமல் தொடர்ந்து கட்சி பணியாற்றிக் கொண்டு முதல்வர் மற்றும் அமைச்சர் உதயநிதியுடன் பொறுப்பு அமைச்சரான ஐ பெரியசாமியிடமும் நெருக்கமாக இருந்து வந்தார். அதேபோல் அதிமுக சார்பில் தேனி கிழக்கு ஒன்றிய செயலாளரான நாராயணசாமியை வேட்பாளராக இபிஎஸ் அறிவித்திருந்தார். ஆனால் அதிமுகவில் களமிறங்கியுள்ள நாராயணசாமி 82 முதல் கட்சியில் அடிப்படை உறுப்பினராக இருந்து வருகிறார். ஆண்டிப்பட்டி தொகுதியில் 3 முறை சீட் கேட்டு இருக்கிறார். அதோடு தொடர்ந்து எம்பி சீட்டும் கேட்டு வந்தார். அதன் அடிப்படையில் தான் அதிமுக வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார். ஆனால் தேனி பாராளுமன்ற தொகுதிகளில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் நன்கு அறிமுகமில்லாத வேட்பாளராக இருக்கிறார் என்ற பேச்சும் அதிமுகவினரின் மத்தியில் இருந்தது. ஆனால் இத்தொகுதி அதிமுக கோட்டையாக இருந்து வருகிறது. அதனால் அதிமுக வேட்பாளரின் வெற்றி உறுதி என்றே சொல்லப்பட்டது. இந்த நிலையில் பிஜேபி கூட்டணியில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் இத்தொகுதியில் களமிறங்கி இருக்கிறார். டிடிவி எம்பியாக இருந்தபோது நகர முதல் பட்டி தொட்டிகள் வரை மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்கள் மத்தியிலும் பரவலாக அறியப்பட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் டிடிவி இத்தொகுதியில் போட்டி போட முடிவு செய்திருந்தார்.
அதன் மூலம் தங்கம் தமிழ்ச்செல்வனுக்கும் டிடிவி தினகரனுக்கும் இடையேதான் கடும் போட்டி நிலவியது. தனது பழைய தளபதியான தங்க தமிழ்ச்செல்வன் திமுகவில் இணைந்து தனக்கு எதிரான அரசியல் செய்வதற்கு பகை தீர்க்க இந்த தொகுதியில் நின்று அவரை வென்று காட்டுவார் எங்கள் டிடிவி என அமமுகவினர் கூறி வந்தனர். அதே சமயம் யாராக இருந்தாலும் மோதி பார்க்க அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வனும் ரெடிதான். போன முறை இந்த ஒரு தொகுதி மட்டும் திமுகவுக்கு மிஸ் ஆயிடுச்சு, இந்த முறை அதுக்கு வாய்ப்பே இல்லை என தொடையை தட்டி கோதாவில் குதித்தனர் திமுகவினர். இந்த நிலையில்தான் தேனி மக்களவை தொகுதி ஆரம்பத்தில் பெரியகுளம் மக்களவை தொகுதியாக இருந்தது. அப்போது 1996 நடைபெற்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் ஞான குருசாமி என்பவர் வெற்றி பெற்றார். 2008 தொகுதி சீரமைக்கப்பட்டு தேனி தொகுதி உருவானது. அதன் பிறகு கடந்த 28 திமுக வேட்பாளர்கள் யாராலும் தேனியில் ஜெயிக்க முடியாத நிலையே இருந்து வந்தது. இந்த நிலையில் தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னர் வென்ற முதல் வேட்பாளர் என்ற பெருமையை தங்க தமிழ்ச்செல்வன் பெற்றுள்ளார். தேர்தலின் முடிவில் தங்க தமிழ்ச்செல்வன் 571,493 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். டிடிவி தினகரன் 292,668 வாக்குகள் பெற்று இரண்டாவது இடம் பிடித்தார். டிடிவி தினகரனை விடவும் 278,825 வாக்குகள் அதிகம் பெற்று தங்க தமிழ்ச்செல்வன் அபார வெற்றி பெற்றார். மூன்றாவது இடம் பிடித்த அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி 155,587 வாக்குகள் பெற்று டெபாசிட் தொகையையும் பறிகொடுத்தார். அடுத்தடுத்த தோல்விகளால் வருத்தத்தில் இருந்த தங்க தமிழ்ச்செல்வனின் ஆதரவாளர்களுக்கு இந்த வெற்றி பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.